ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் டூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டைமில் இது கொடுத்துருந்தாங்க. அதில் 1-50 வரை பார்த்தாச்சு. இது டெஸ்ட் 3 உள்ளது. டெஸ்ட் 3 உள்ளதில் 1-50 வரை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ 51லேருந்து மீதி பார்க்கலாம். கீழ்கண்டவர்களும் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? ராஜீவ்குமார். 2016-2017 தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு? ஆன்சர் சி, 207.8 பில்லியன் டாலர். இந்திய ரூபாய்க்கான புதிய பண குறியீடு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் July 15, 2010. சரியான இணையை தேர்ந்தெடுங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்துமே சரியானதான். சரத் 112 மத்திய நிதிநிலை அறிக்கை சரி. சரத் 202 மாநில நிதி அறிக்கை இதுவும் சரி. சரத் 116 நிதிக்கு வாக்கெடுப்பு இதுவும் சரி. மேற்கண்ட அனைத்தும் சரியானது. பின்வருவன சொல் பண வீக்கத்திற்கான காரணிகளில் பொருந்தாதது எது? அருமை பணக்கொள்கை. நுகர்ச்சி பிளஸ் சேமிப்பு என்பது எதனை குறிக்கிறது? செலவிடக்கூடிய வருமானம். ஆர்பிஐ ஆக்ட், அதாவது ரிசர்வ் வங்கி நடைமுறைக்கு வர காரணமாக அமைந்த ஆர்பிஐ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1954. தவறான இணையை தேர்க. குழந்தைகள் பிறப்பு விகிதம் இதில் எது தவறானது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். குழந்தைகள் பிறப்பு விகிதம் 21.8 சரியான விகிதம். மக்கள் தொகை 383 இதுவும் சரியானது. பாலின விகிதம் 940 இதுவும் சரி. எழுத்தறிவு விகிதம் அப்படிங்கிறது 75.04 இதுதான் தவறானது. 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது? July 19, 1969. திட்ட விடுமுறைக்கு முதன்மை காரணம் என்ன? இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிறது திட்ட விடுமுறை காரணம். 2வது 5 ஆண்டு திட்டத்தின் தோல்விங்கிறது தவறு. 3வது 5 ஆண்டு திட்டத்தின் தோல்வி இதுவும் சரி. அப்போ 1 மற்றும் 3 ஏ மற்றும் சி. ஆன்சர் டி. பின்வரும் வணிக வங்கியின் பணிகள் எது? வணிக வங்கிகளின் பணி என்ன அப்படின்னா, காசோலைகளை பணமாக்குதல், கடன்களை வழங்குதல், கேட்பு வைப்புகள் இது எல்லாமே. அப்போ ஆன்சர் மேற்கொண்ட அனைத்து. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர்களை நியமிப்பது யார்? மத்திய அரசு. யார் நியமிக்கிறா அப்படின்னா மத்திய அரசு. மத்திய ரிசர்வ் வங்கி வட்டார ஊரக வங்கிகளுக்கு வழங்கும் சலுகைகளில் சரியானவை எவை? 3% ரொக்க இருப்பினை சிஆர் வைத்திருக்க அனுமதிக்கிறது இது சரி. 25% சட்டப்பூர்வ நீர்மை இருப்பினை வைத்திருக்க அனுமதிக்கிறது இது தவறு. அப்ப ஆன்சர் ஓகே, 1 மட்டும்தான் சரியான. நிதி ஆயோக் சுகாதார மாநிலம் முற்போக்கு இந்திய அறிக்கை 2018 தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடு என்ன? ஆன்சர் ஏ, 3. கீழ்கண்டவற்றில் 1000 பிறக்கும் குழந்தைகளுக்கு இறப்பு விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குழந்தை இறப்பு விகிதம். ஆன்சர் சி. 12வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு என்ன? ஆன்சர் டி, 8%. இந்திய திட்டக்குழு ஏழ்மை எதன் அடிப்படையில் வரையறுத்து உள்ளது? உணவுப் பொருள் மூலம் பெறும் கலோரி. பொருத்துக. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆம்பூர். ஆம்பூர் அப்படிங்கிறது தோல். அடுத்து சேலம் அப்படிங்கிறது எஃகு. கரூர் வாகன புனைவு. ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். கீழ்கண்டவற்றில் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்புகளை வழங்குதல் ஆகும்? ஆன்சர் 7வது. முதலீட்டு விலக்கல் என்பது என்ன? ஆன்சர் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற பொது நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. தமிழக அரசின் வேளாண்மை துறை கொள்கை விலக்கு குறிப்பு 2017-2018 படி தேசிய அளவில் கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் நிலை என்ன? 3. பொது உடைமை கொள்கை அறிவிக்கப்பட்ட திட்டம் 2வது 5 ஆண்டு திட்டம்.
பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி பயன்படுத்தும் கருவி ரெப்போ வீதம் மற்றும் பண இருப்பு விகிதம் அதிகரித்தல். பின்வருவனவற்றில் சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, எதற்கு அப்படின்னு கேட்டால் ஆல்கஹால். பிரதான் மந்திரியின் கிராம் சின்சாய் யோஜனா என்பது வேளாண் உற்பத்தி அதிகரித்தல். ராஜீவ்காந்தி உதயமி மித்ரா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2008. விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஷ் ஆகும். சட்டப்பூர்வ அமைப்பு கீழ்கண்டவற்றில் பொருளாதார வளர்ச்சிக்கு வணிக வங்கிகள் ஆற்றிய முக்கிய பங்காக கருதப்படுவது எது? மூலதன திரட்சி, அரசுக்கு நிதியளித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குங்க, மேற்கண்ட அனைத்து. ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு மற்றும் சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதில் இது எதில் சரி அப்படின்னு பார்க்கணும். இது மத்திய நிதியுதவி திட்டமாகும், தவறு. இது உணவு பதப்படுத்தல் மற்றும் தொழிற்சாலைகள் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும், சரி. இது விவசாய விலை பொருட்கள் மற்றும் விரயங்களை குறைப்பதற்காகவும் மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்காகவும் தொடங்கப்பட்டது, சரி. ஆன்சர் பி. இந்திய திட்டக்குழுவின் இறுதி துணைத் தலைவர் யார்? ஆன்சர் மான்டெக் சிங் அலுவாலியா. ஆன்சர் டி, மான்டெக் சிங் அலுவாலியா. ஒருங்கிணைந்த திட்டத்தின் பெயர் மற்றும் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. திட்டத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க, அதோட வருஷங்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது எது கரெக்டானது அப்படின்னு பார்க்கணும். ஊரக இளைஞர் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் 1979. இது மட்டும்தான் சரி, மீதி எல்லாமே தவறு. அடுத்து, உலக வறுமை தினமாக ஐநா சபை எந்த நாளை அறிவித்துள்ளது? உலக வறுமை தினம் அப்படிங்கிறது என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 17. பண மற்றும் நிதி தகவல்கள் சேகரிப்பு மற்றும் வெளியிடும் அதிகாரம் கொண்டது எது? இந்திய ரிசர்வ் வங்கி. கூட்டு நிதி குறிப்பிடுவது மத்திய மாநில நிதி உறவுகள். பின் சார்பின் உறுப்பு நாடுகள் அல்லாது மியான்மர். இந்தியாவில் 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நோட்டுகள் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது? 1917. சரியான கூற்றை தேர்க. கல்வி அறிவு விதத்தில் தென் மாநிலம் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது, தவறு. இந்திய அளவில் உயர்கல்விக்கான சேர்க்கை தமிழகத்தில் அதிகமாக உள்ளது, சரி. ஆன்சர் பி, 2 மட்டுமே சரியானது. செலவிட தகுந்த தனி மனித வருமானம் ஈக்குவல் டு தனி மனித வருமானம். ஆன்சர் நேர்முக வரி, சரி. சரியானவற்றை தேர்ந்தது. இதுல எது சரி அப்படின்னு பார்க்கணும். வளரும் நாடுகளில் பெருமளவு தொழிலாளர்கள் முதன்மை தொழிலில் ஈடுபட்டுள்ளனர், சரி. நன்கு வளர்ந்த நாடுகளில் 2 மற்றும் 3 நிலை தொழிலில் தொழிலாளர் பங்கு அதிகம் இருக்கும், சரி. இந்த இரண்டுமே சரியானது. பின்வருவனவற்றில் தனியார் துறை நிறுவனம் அல்லாதது எது? ஆன்சர் செய், இதுதான் தனியார் துறை நிறுவனம் அல்ல, மீதி எல்லாமே தனியார் துறை நிறுவனம். சரியானதை தேர்ந்தது. தென்னிந்தியாவில் 3வது பெரியாறு காவேரி ஆகும், சரி. இது 765 கிலோமீட்டர் நீளம் கொண்டது, இதுவும் சரி. காவிரியின் குறுக்கே தமிழ்நாட்டின் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளது, இதுவும் சரி. இதில் கொடுத்துருக்கு 3மே சரி. அப்போ சரியான இணையும் மேற்கண்ட அனைத்து. இந்தியாவை இடம்பெயர்தலுக்கான காரணங்கள் என்ன? கல்வி, திருமணம், தொழில், வேலை. திருமணம் நடந்தால் தான் இடம்பெயர்தல் காரணமாக இருக்கும். தேசிய துறைமுக வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1950. முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை தொடங்கிய நாடு எது? பிரான்ஸ். பின்வருவனவற்றில் முதன்மை துறை அல்லாதது எது? வணிகம். தவறான கூற்றை தேர்ந்தது. தமிழகத்தில் மொத்த புவியியல் பரப்பில் 1/5 நிலப்பரப்பு மட்டுமே பயிர் செய்யப்படுகிறது, சரி. இது தவறு. 1/4 நிலம் தரிசனமாக விடப்பட்டுள்ளது, இது சரி. அவ கூற்று 1 மட்டும்தான் தவறானது. ஸ்லேட்டர் கிராமம் என அழைக்கப்படும் கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம். ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவர் யார்? நிதி அமைச்சர். தவறான கூற்றை காண்க. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் பாராளுமன்றத்தில் 2017 மார்ச் 29 நிறைவேற்றப்பட்டது, இது சரி. இச்சட்டம் 2017 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்தது, இதுவும் சரி. அப்போ இதில் எல்லாமே சரியான இருக்கு, தவறானது எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் டி, இவற்றில் எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் சரியான ஆன்சர். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்ற திட்டம் எப்போது துவங்கப்பட்டது? ஆன்சர் மே 9, 2015. தவறான கூற்றை தேர்ந்தெடு.
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 121 கோடி மக்களில் 45 கோடி பேர் இடம்பெயர்ந்தார்கள். இரண்டாவது, தமிழ்நாட்டில் 2011 ஆண்டு 7.2 கோடியில் 3.13 கோடி மக்கள் இடம்பெயர்ந்தனர். இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். இதுல தவறானதை கண்டுபிடிக்கணும். அப்ப இதுவும் சரியான குச்சி, இதுவும் சரியான குச்சி, தவறான குச்சி எதுவுமே இல்லை. அப்ப ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. சட்டப்பூர்வ இருப்பு வீதம் என்பது வாடிக்கையாளருக்கு கடன் வழங்குவது முன் வணிக வங்கிகள் ரொக்கமாக தங்கமாக அரசு பத்திரங்களாக இருக்க வேண்டிய இருப்பாகும். இதுதான் என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, சட்ட இருப்பு வீதம் என்பது அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பிசி மகளிர் நோபிஸ் அளித்த வளர்ச்சி கோட்பாடு பயன்படுத்தப்பட்டது? 2வது 5ஆண்டு திட்டம். நவரத்னா அந்தஸ்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்திற்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? April 2011. பண நோட்டுகள் வழங்குதலில் இந்தியாவில் எந்த முறை பின்பற்றப்படுகிறது? குறைந்தபட்ச காப்பு முறை. வாழ்வதற்கு வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே ஒருவர் வாழும் வறுமை நிலை என்பது முழுமையான வறுமை. கீழ்கண்டவற்றில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதுல சரியான கூற்று எது அப்படின்னா, ஒன்று மட்டும், மக்களின் நகர்வு நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுகிறது. சரியான ஆப்ஷன் ஏ. 12வது 5ஆண்டு திட்ட காலம் 2012 முதல் 2017. ஜவஹர் கிராம சம்ருத்தி யோஜனா என்ற திட்டம் எதனை அகற்றுகிறது? வறுமை. கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை ஒவ்வொரு 4 ஆண்டுக்கும் நியமிக்கிறார். இது தவறான கூற்று. நிதிக்குழு ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் கொண்டதாகும். இது சரியான கூற்று. அப்ப ஆன்சர் கீழ்கண்ட கூற்றில் சரியானது இது அப்படின்னா, நிதிக்குழு ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் கொண்டதாகும். இந்தியாவில் 1867 முதல் 1867 தனிநபர் வருமானம் பற்றி முதன் முதலில் ஆராய்ந்தவர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. மக்கள் தொகை வெடிப்பு என்பது எதனுடன் தொடர்புடையது? அதிக பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இறப்பு விகிதம். கீழ்கண்டவற்றில் எந்த சரக்கிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி விலக்கு அளிக்கப்படுகிறது? செய்தித்தாள். கீழ்கண்டவற்றில் எந்த வரியானது நேரடி வரியாக கருதப்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும், சொத்து வரி, வருமான வரி, தானே வரி, தான வரி, இது எல்லாமே நேரடி வரியாக கருதப்படுகிறது. நெஃப்ட் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. ஆன்சர் NEFT அப்படிங்கிற நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். இது சரியான குச்சாங்க, தவறான குச்சை தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து குறைந்தபட்ச அனுப்பு தொகை 2 லட்சம், இது தவறான குச்சி. அப்போ ஆன்சர் பி, 2 மட்டுமே தவறானது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? February 2, 2006. 1935 அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ஜேசி குமரப்பா. கீழ்கண்டவற்றில் எந்த வகையான அங்காடியில் விலை மிக அதிகமாக இருக்கும்? முற்றுரிமை. கென்சின் வட்டி கோட்பாடு அழைக்கப்படுவது? நீர்மை விருப்ப கோட்பாடு. தவறான இணையை தேர்ந்தது. முதன்மை பற்றாக்குறை, மொத்த வருவாய் செலவு, மொத்த வருவாய் வரவு, இதுதான் தவறான இணை. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படிங்கிறது மொத்த செலவு மொத்த வரவு, இது சரி. நிதி பற்றாக்குறைங்கிறது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மற்றும் அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய உறுப்புகளும், இதுவும் சரி. 2வது மட்டும்தான் தவறான இணை. முதல் 20 அம்ச திட்டத்தினை அறிவித்தவர் யார்? இந்திரா காந்தி. ஆப்ஷன் ஏ. வருமானத்தில் எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் தொகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சேமிப்பு. அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கையும் ஆராய்வதே பொது நிதியியல் என்று கூறியவர் யார்? ஆடம் ஸ்மித். பின்வருவனுக்கு சரியாக பொருந்தியுள்ளவை எவை? கடன் பத்திரம், வட்டி, இதுதான் சரியாக பொருந்திருக்கு. மீறி எதுவுமே சரியாக பொருத்தப்படவில்லை. பொருத்துக. நில சீர்திருத்தங்கள், ஜமீன்தார் முறை ஒழிப்பு திட்டம். April 1999 ஜவஹர் கிராம் சம்ருத்தி யோஜனா திட்டம். August 15, 1995 தேசிய சமூக உதவி திட்டங்கள். October 2, 1993 வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஒரு வாடிக்கையாளர் தனது ரொக்க பணத்தினை வங்கியில் செலுத்தும் போது அவரது பெயரில் வைக்கப்படும் பற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் செயல்படா வைப்பு. பிறப்பு வீதத்திற்கும் இறப்பு வீதத்திற்கும் உள்ள உறவை விளக்கும் கோட்பாடு எது? மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு.
பணவீக்கம் 3% குறைவாக இருந்தால் அது ஊறும் பணவீக்கம். தேசிய மக்கள் தொகை கொள்கை பிப்ரவரி 3, அதாவது பிப்ரவரி 2000. புதிய விவசாய கொள்கை ஜூலை 2000. புதிய தொழில் கொள்கை 1991. திட்டக்குழு 1950. HRIDAY என்ற சொல் எதை குறிக்கிறது? நகர மேம்பாடு. பின்வரும் எந்த குறியீடு UNDP-ஆல் வெளியிடப்படுவது இல்லை? பாலின சமத்துவ குறியீடு. ஐஆர்சியின் புதிய பெயர் என்ன? ஐஆர்பிஐ. பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் இந்தியாவில் கீழ்கண்ட திட்டங்கள் இணைந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. PMRY மற்றும் REGP. பிலாய் ரஷ்யா. துர்காபூர் இங்கிலாந்து. விஜயநகர் இந்திய அரசு. ரூர்கேலா ஜெர்மனி. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார்? மோரிஸ் டி மோரிஸ். திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பது வறுமை சமுதாயத்தின் பாவம். நிதி குளிப்பு வச்சு சரியான கூற்றை காண்க. இதுல எது சரியான கூற்று அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும், இது தவறு. மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான நிதி சமநிலைமை குறிப்பதே இதன் நோக்கமாகும். இதுதான் சரியான கூற்று. அப்ப ஆன்சர் பி. ஒரு வரியின் இறுதி சேரும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வரியின் நிலைப்பாடு. மலிவு பணக்கொள்கை எதை குறிக்கிறது? பணப்புழக்கம் அதிகரித்தல். தவறான இணையை தேர்ந்தெடுங்க. தமிழ்நாட்டில் பாசன பரப்பு. கிணறுகள் 62%, வாய்க்கால்கள் 24%, ஏரிகள் 14%. இவற்றில் எதுவுமே இல்லை. ஆன்சர் தவறான இணை எதுவுமே இல்லை. இது எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதில் தவறான இணை எதுவும் இல்லை. ஆன்சர் டி. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள் எந்த சரத்தின் கீழ் வருகிறது? சரத் 269. ஆண்டுக்கு 10% முதல் 20% என்ற விகிதத்தில் விலைவாசி அதிகரித்தால் அது எவ்வகையான பணவீக்கம்? ஓடும் பணவீக்கம். பணவியல் கொள்கை ஈற்றுதல் மற்றும் கடைசி நிலை கடன் ஈவோனாக கருதப்படும் அமைப்பு எது? ஆர்பிஐ. இந்திய கல்வி முறை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 6 நிலைகளை கொண்டுள்ளது. இந்திய கல்வி முறை 6 நிலைகளை கொண்டுள்ளது. முதல் உர ஆலை எந்த மாநிலத்தில் பொதுத்துறையால் நிறுவப்பட்டது? பீகார். 5வது 5ஆண்டு திட்டம் வரைய முதல் நிலை அறிக்கையை தயாரித்தவர் யார்? சி சுப்பிரமணியம். பின்வருவனவற்றில் பொது கடனை திரும்ப செலுத்தும் முறைகளுள் அல்லாதது எது? வட்டி வீதத்தை உயர்த்துதல். மக்கள் தொகை கீழ்வரும் எதை பொறுத்து மாறுகிறது? பிறப்பு, இறப்பு, இடப்பெயர்வு, இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் மாறுகிறது. அப்ப ஆன்சர் மேற்கண்ட அனைத்து. சரியான கூற்றை தேர்ந்தது. என்எஃப்சி பண பரிவர்த்தனை முறை பிரிட்டனில் 2008 அறிமுகம் செய்யப்பட்டது. சரியான கூற்று. இம்முறை 2016 இந்தியாவுக்கு வந்தது. தவறான கூற்று. அப்ப சரியான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். நாசிக்கில் பண அச்சகம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது? 1925. தேசிய வருமானம் என அறியப்படுவது மொத்த நாட்டு உற்பத்தி. 150, அதாவது 50 இருந்து 150 வரை பார்த்தா 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.